ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். ஸோ இப்போ நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:00 ஆகுது. இப்போ நம்ம வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். கிரவுண்டு வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப பழமையான ஒரு காலேஜான கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து எனக்கு அந்த கிரவுண்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் தான் நான் படித்தேன், GTM காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நான் எம்சிஏ படித்தேன். ஸோ அந்த காலேஜ் கிரவுண்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து இயர்லி மார்னிங் நம்ம காலைல ஒரு 5 to 6 இந்த டைமில் வந்தோம்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருமே வாக்கிங் வருவாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதான் வந்து திருமகள் மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருமகள் மில்ஸோட தான் அந்த காலேஜ் வந்து ஸ்பின்னிங் மில்ஸ் இருந்துச்சு எங்கள் ஊரில். ஸோ இது வந்து ஒரு பெரிய பழைய காலத்து மில். அது ஒரு கேட் காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இப்போ வந்து அந்த கேட் பார்த்தா தெரியும் பாருங்க. இது தான் திருமகள் மில்ஸ் லிமிட்டாக. எஸ், இப்போ அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ இதுதான் அந்த என்ட்ரி. நம்ம இப்போ நேராக இந்த ரோட்டில் போயிட்டு அப்படி ஒரு வியூ பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பாட்டும் சூப்பராக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இல்லை மார்னிங் ஏச்சு இப்போ தான் ஸ்பாட் வரும்போது பாருங்க வேற லெவலில் இருக்கும் பாருங்க. ஓ, சீ திஸ் பியூட்டி. காலையில் எல்லாரும் வாக்கிங்கு ஜாகிங்கு. இதுதான் அந்த ஸ்பாட். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சன்ரைஸ் ஆக போது, இந்த இதுலாம் சன்ரைஸ் ஆகும். இப்போது சன்ரைஸ் ஆகிறப்போ இங்கே வேற லெவல் இருக்கும். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிவிடுங்க. நான் அதான் பார்த்து செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணேன். பின்னாடி இருக்கிறது தான் காலேஜு. இது என்ட்ரி சொல்லுவாங்க, அதுதான் காலேஜ், GTM காலேஜு. அது ஒரு நாள் விளாக் போடலாம், GTM காலேஜோட விளாக் நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் காலேஜ் தான், நான் படித்த காலேஜ் தான். இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். இதாக கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், எம்சிஏ டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, கிளாஸ் ரூம்ஸ், என்னோடய கிளாஸ் ரூம் இங்கே லாஸ்ட்லேருந்து. இது வந்து லேபு. அப்படியே இங்கே வந்தோன்னா அப்படியே ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ். சரி, இது மேலே தான், இந்த ஃப்ளோரில் தான் நான் படித்தது. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தான், சூப்பராக இருக்கும் லைஃப். கவர்மெண்ட் காலேஜ் லைஃப் கண்டிப்பாக நிறைய பேர் லைஃப்லேயே இருக்கும். கோமன் காலேஜ் அதோட ஃபீலே வேறு தான். கூடிய சீக்கிரத்தில் அந்த சன்ரைஸ் நம்ம பார்க்கலாம். அப்படியே கிரவுண்டில் ஒரு லுக் ரவுண்ட் போகலாமா? ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தா அந்த மவுண்டெயினும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் கிரவுண்டில் போகிறோம். ஏப்பா சண்டை போகிறீங்க? சண்டை போடாதீங்க. இங்கே ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு ஒரு வியூ கிடைக்கும். நம்ம இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பராக இருக்கும் வியூவு. இங்கெல்லாம் நிறைய பேரோட மெமரிஸ் இருக்கும். இந்த மரத்துக்கீழே, அப்புறம் அங்கே, இங்கே நிறைய பேரோட ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே ஒருத்தர் நிறைய ஒரு டீமோட ஸ்பாட் இருக்கும், இங்கே டீமோட ஸ்பாட் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இடம், இங்கெல்லாம் பிச்சு. இது ஒரு பிச்சு, இது ஒரு பிச்சு, அந்த சென்டரில் ஒரு பிச்சு, இது சென்டர் பிச்சு.
ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கெலாம் இது ஒரு என்ன சொல்கிறது, மறக்க முடியாத ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு ஒரு டீம் போட்டு உட்காந்து மேட்ச் விளையாடி ஃபீல் பண்ணி, ஏன்னா எனக்கும் இதில் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது, நானும் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த இந்த பிச்சில் நிறைய ஆடிருக்கேன், இந்த மெயின் பிச்சில் நிறைய மேட்ச் விளையாடிருக்கேன். ஈவன் கிரிக்கெட்டு ஸ்டிச் பால் விளையாடுறப்போ நிறைய டீம்ஸ் கூட உட்காந்து செம்மையாக அமக்கலம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஒரு இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், நின்று பார்த்தோம்னாவே தெரியும் ஒரு ஃபீல். இப்போ சன்ரைஸ் ஆக போகுது, அதுவும் வேறு லெவலில் இருக்கும், சன்ரைஸும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்பாட்டு, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எல்லோருமே அந்த இடத்துல அங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா வாக்கிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த மரத்தை நடந்து அப்படியே நடந்து 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 எல்லாம் நடந்து வருது தெரியுதுங்களா, அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து இந்த ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க. இந்த ரவுண்டு அப்படியே ஃபுல் ரவுண்ட் போவாங்க. இந்த ஃபுல் ரவுண்டு போயிட்டு எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு ரவுண்டு கூட அடிக்கிறாங்க நிறைய பேர். நான் காலைல ஒரு மைண்டு ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும், வேற லெவலில் தானே அந்த ஸ்பாட். இது ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேரோட என்ன சொல்கிறது கேங் மீட்டிங் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். கிரிக்கெட் ஆனாலும் சரி, வாக்கிங் ஆனாலும் சரி, ஃபுட்பால் அவ்வளோ பெரிய கிரவுண்டு, இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க, வண்டர்ஃபுல் ஃபீல். நிறைய பேரோட மெமரிஸ் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மெமரிஸ் இந்த கிரவுண்டுக்கு வந்த மெமரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் இருக்கிற பிச் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த பிச்சில் இருக்கேன், பேக்கில் இந்த பனை மரத்தை அந்த பிச்சு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே இருக்கேன். ஸோ இந்த பிச்சிலே உங்கள் நிறைய மெமரிஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த பிச்சிலையும் மெமரிஸ் இருக்கும், சென்டர் பிச்சிலையும் கண்டிப்பாக மெமரிஸ் இருக்கும். உங்களோட மெமரிஸை இந்த வீடியோ கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட மெமரிஸ் என்ன க்ரியேட் ஆகிருக்கு, உங்களுக்கு இந்த கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே.